அப்பா, நீங்க தாத்தாவாக போறீங்க. இப்பதான் கன்ஃபார்ம் செய்துட்டு வர்றேன். நாளைக்கு ராத்திரி இந்தியாவுக்கு ஃப்ளைட் ஏறிடுவேன் என்று போனில் மகிழ்ச்சியுடன் தன் பெற்றோருக்கு தகவலை கூறினான் ரகு. அவனை பார்த்தபடி அமர்ந்திருந்த மனைவியிடம், நித்யா, இப்ப எல்லாத்தையும் பேக் செய்துடு என்றான். இல்ல ரகு, நம்ம இங்கேயே தான் இருக்க போறோம் என்றாள். நித்யா, சும்மா ஏதாவது பேசாம கொஞ்சமாவது நடக்கிற காரியத்தை பேசு. ஒரு வருஷம் ட்ரைனிங்க்காக அமெரிக்கா வந்த நாம இப்ப இந்தியா போகாம இங்கேயே செட்டில் ஆகிடலாம்னு சொல்றது நல்லாவா இருக்கு என்று கடித்து கொண்டான் ரகு. அதுல என்ன தப்பு இருக்கு? பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்றேன். உன்னோட வேலையை இங்கேயே பர்மனண்டா செய்துக்கலாம். எனக்கு வேலை இருக்கு. உங்க அப்பா அம்மாவையும் அழைச்சிட்டு வந்து நம்ம கூடவே வச்சுக்கலாம். நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு இங்கதான் எல்லா வசதியும் கிடைக்கும் என்றால் தன் பெற்றோரை விட்டு கொடுக்காமல் பேசும் மனைவி ஒரு புறம் ரசித்தாலும், ஏய், அவங்க இங்க எப்படி செட் ஆகும் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டியா? கடைசி காலத்துல அவங்க சொந்த ஊர்ல இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? எனக்கு இங்கு செட்டில் ஆக கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. சே, நீ இப்படி சுயநலமா மாறுவேன்னு நினைக்கவே இல்லை. வெளிநாட்டு மோகம் உன்னை பிடிச்சு ஆட்டுது என்றான். ஆமா, நான் சுயநலவாதி தான். இந்தியாவில் நீ வாங்கிய சம்பளத்தை விட இங்கே 3 மடங்கு சம்பளம் அதிகம். ஒன்று தெரிஞ்சுக்க, நாம் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் சர்ஜரி செய்யணும். அதை இங்கே செய்கிறது எவ்வளோ சுலபம்னு உனக்கே நல்லா தெரியும். பொருளாதாரத்தோட நம்ம படுற கஷ்டம் நம்ம பிள்ளையும் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஊழல், லஞ்சம், சிபாரிசு, போராட்டம், பிரச்சனை, டிராஃபிக், ஏமாத்தல் நிறைஞ்ச இந்தியாவில் என் பிள்ளைகள் கிடந்து கஷ்டப்படக்கூடாது. இவ்வளோ ஏன்? நானும் தான் படிச்சிருக்கேன். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலையே. கிடைச்ச வேலைக்கு போனாலே அங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கே தெரியும். அதுக்காக வெளிநாட்டில் எல்லாம் இந்த பிரச்சனை இல்லைன்னு கேட்கலாம். இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நமக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. முக்கியமாக இங்கே அவங்க கம்பெனியோட பொருளாதார வளர்ச்சிக்காக நானும் உழைக்குங்கிறது புரிஞ்சுக்க. என்னையும் மதிக்கிறாங்க, பாராட்டுறாங்க. எல்லாரோட மனசும் சின்ன பாராட்டுக்காக தான் இயங்கிட்டு இருக்கு என்றால், இதெல்லாம் நம்ம நாட்டில் இல்லையா? அதை இதை பேசாமல் நாளைக்கு கிளம்புற வழியை பாரு. சண்டை போட இது நேரம் இல்லை என்றான். நித்யா கருவுற்று இருப்பதால் விமான நிலைய டாக்டர்கள் பரிசோதனை சான்றிதழ் செய்து பார்க்கப்பட்டு மேலும் சில பரிசோதனைகள் செய்து வசதியாக இருக்கையை ஒதுக்கி கொடுத்தனர். இருக்கையில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள் நித்யா. அவள் முகத்தை பார்த்தபோதுதான் அவன் நினைத்த காரியத்தில் உறுதியாக இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டான் ரகு. ஒரு வருஷம் கழிச்சு வீட்டுக்கு போறோம். அதுவும் சந்தோஷமான செய்தியோட மகனும் மருமகளும் நம்ம கூட இருக்க போறாங்கிற சந்தோஷத்துல இருக்கிற அப்பா அம்மாவுக்கு ஏமாற்றமா இருக்க போகுது. இந்த நித்யா இப்படி மாறுவானு நினைச்சு கூட பார்க்கலையே என்று மனதுக்குள் புலம்பினான் ரகு. நித்யாவை முதன் முதலாக பார்த்ததே சொந்த ஊரில். என் வாழ்வாதாரம் இந்தியா என்ற தமிழ் மேடையில் தான் அவளோட கவிதை நடையான பேச்சும் தமிழ் உச்சரிப்பையும் ரசித்து பார்க்க அருகில் அமர்ந்திருந்த அப்பா, என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா? இவ தான் உனக்கு பார்த்துருக்க பொண்ணுன்னு சொன்னதுமே அவன் உள்ளம் மகிழ்ச்சியில் துள்ளியது. திருமணம் முடிந்து நித்யா வீட்டுக்கு வந்த பின் வாழ்க்கையோட அர்த்தத்தை உணர்ந்தான் ரகு. உலகத்தை மேக வலையில் சிக்க வைத்துள்ள கணினி துறையில் பணிபுரிந்து ரகு அதில் மூழ்கி போக தனிமையை உணர ஆரம்பித்த நித்யா ரகுவின் அனுமதியோடு வேலைக்கு சென்றாள். அங்கு தன் உண்மையை நெருக்கடிகளை சந்திக்க ஆரம்பித்தாள். போட்டி, பொறாமை, பகையை, துரோகம்னு இதுவரைக்கும் அவ பார்க்காத உலகத்தை பார்த்தாள். எல்லாவற்றுக்கும் மேலாக இரவு பகலாக உழைத்து அவள் உழைப்பை கூடவே இருந்தவங்க திருடி போனது ரொம்ப நொந்து போனாள். அதற்கு பின் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே அடைந்து கிடந்தவள் எல்லாவற்றிலும் வெறுப்பை காட்ட ஆரம்பித்தாள். இந்த நிலையில் தான் ரகு ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த ஃபாரின் ட்ரைனிங் வாய்ப்பு கிடைத்தது. கொஞ்சம் மாறுதலாக இருக்கட்டும் என்று நித்யாவையும் கட்டாயப்படுத்தி அழைத்து போனான். அமெரிக்கா வந்ததும் மடம் பிடித்து வேலைக்கு சென்றால் வெளிநாட்டு வாழ்வு இந்தியர்களுக்கு அங்கு கிடைக்கும் மதிப்பு மரியாதையும் வசதியான வாழ்க்கையும் அங்கிருக்கு வெளிநாட்டு வாழ்க்கை இந்தியர்களின் நட்பால் தெரிந்து கொண்டவள் அந்த நாட்டில் உள்ள வசதி, படிப்பு, கலாச்சாரம் என எல்லாவற்றுக்கும் அடிமையாகி இந்தியாவிற்கு வர மறுக்கிறாள். மனைவி திரும்பி பார்த்தான் ரகு. அவள் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். அவளை உற்று பார்த்தவனுக்கு அவள் தரப்பு நியாயங்கள் எண்ணி பார்த்தான். நித்யா என்ன எதிர்பார்க்கிறா? எனக்கான அடையாளம் திறமைக்கு ஏற்ற வாய்ப்பு, என்னை நம்பியிருக்கிற பெற்றவங்களுக்கு நல்ல உடல்நலம், அதுக்கெல்லாம் மேல நம் குழந்தையோட வளமான எதிர்காலம்னு என் இடத்தில் இருந்து அவள் யோசிக்கிறா. அவள் சொல்றது என்ன தப்பு இருக்கு? அவள் எடுத்த முடிவுக்கு கண்டிப்பாக நாம சப்போர்ட் செய்யணும் என்று பலவிதமாக யோசித்தபடியே தூங்கி போனான் ரகு.
விமானம் தலையிறங்கும் சத்தம் காதை கிழித்தது. மனைவியை திரும்பி பார்த்தான். அவள் முகத்தை உம்மென்று வைத்திருந்தாள். இப்ப எதுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சிருக்க? ரெண்டு நாள் போகட்டும். நானே எல்லார்கிட்டையும் ஆபீஸ்ல இருந்து அமெரிக்காவுக்கு இருக்கிற ஹெட் ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் செய்யறாங்கன்னு சொல்லிக்கிறேன் என்றான். விமான நிலையத்துக்கு வந்திருந்தனர் ரகுவின் பெற்றோர். தாயை கண்ட சேயை போல ஓடி சென்று ரகுவின் அம்மாவை கட்டி அணைத்தாள் வித்யா. அவளுக்கு கை குலுங்கி ஆசீர்வாதம் செய்தார். அப்பா, என்ன மறந்துட்டீங்களா? கண்டுக்கவே மாட்டிக்கிறீங்க என்றான் ரகு. நித்யா, யார்மா இவன்? பையன் ரொம்ப நேரமா இங்க நின்னுட்டு இருக்கான் என்று அப்பா சொல்ல அனைவரும் பலமாக சிரித்தனர். காரில் வீட்டிற்கு செல்லும் போது, நித்யா, உன் அம்மா அப்பா எப்ப வராங்க என்று கேட்டாள் அம்மா. தம்பிக்கு பரீட்சை இருக்குமா, அதனால நாளைக்கு நைட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ரகு, நாளைக்கு மறக்காம நித்யாவை செக்கப் கூட்டிட்டு போடா என்று அப்பாவை பார்த்து புன்னகித்து சரிப்பா என்றான் ரகு. மருத்துவமனையில் கூட்டம் அதிகமாக இருந்தது. டோக்கனை வாங்கி வந்த ரகு, இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஆபீஸ்க்கு பர்மிஷன் போட்டு வந்திருப்பேன் என்றவன், நித்யா, உனக்கு துணைக்கு அம்மாவை வர சொல்றேன். இன்னைக்கு நான் கண்டிப்பா ஆபீஸ் போய் ஸ்டேட்டஸ் சொல்லணும். அப்புறம் அந்த டிரான்ஸ்பர் விஷயமா கூட பேசணும் என்றான். அம்மாவை கூப்பிட வேணாம் ரகு, நான் பாத்துக்கிறேன். நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நான் போன் செய்ததுக்கு அப்புறமா வந்தா போதும் என்றவள் என்றாள். எப்படியாவது அப்பா அம்மாவை சம்பதிக்க வைத்து அமெரிக்கா அழைச்சிட்டு போகணும். ஊர்ல இருந்து வர என் அப்பா அம்மாவை ஒத்துக்க வைக்கணும். தம்பியோட படிப்பு முடிஞ்சதும் அவனை கூட்டிட்டு போயிடணும் என்று பல வாரம் நினைத்தபடி அமர்ந்தவளின் கவனத்தை ஈர்ந்தது. நன்கு பரித்தியமான குரல். திரும்பி பார்த்தவருக்கு ஆச்சரியம் கலந்த ஆனந்தம். ஐயா, நீங்களா? தமிழாசிரியர் ஆதித்தன் ஐயா. ஐயா தானே என்றால் ஆர்வத்துடன். ஆமா, நீங்க என்று 70 வயது சரீரத்தில் 20 வயது இளைஞனின் கம்பீரமான குரலை கேட்டார். ஐயா, நான் நித்யா, 10ஆம் வகுப்பில் உங்களோட மாணவி. என்னை தமிழை செய்ய பட்ட பேர் வச்சு கூப்பிடுவீங்களே என்று நினைவூட்டினாள். ஓ, அந்த பெண்ணா? எப்படிமா இருக்க என்று நலம் விசாரித்தார். ஃபைன், சாரி, மன்னிச்சிருங்க ஐயா, நல்லா இருக்கேன் என்று தட்டு தடுமாறி தமிழில் பேசியவள் தன் தடுமாற்றத்திற்காக தன்னையே கடித்து கொண்டாள். பரவாயில்லம்மா, ரொம்ப கஷ்டப்படாத, எனக்கு இங்கிலீஷ் தெரியும் என்று கூறி பலமாக சிரித்து, என்னம்மா ஐடியில் வேலை பார்க்குறியா என்று கேட்டார். ஆமாங்க ஐயா என்று தலையாட்டினாள். வெரி குட். ஆனா புகுந்த வீட்டுக்கு போன உடனே அம்மாவை மறந்துட்டீங்க போல. அவர் அம்மா என்று சொன்னது தமிழ் மொழி என்பது புரிந்ததும் உடம்பில் 1000 ஊசிகளை குத்தியது போன்று உணர்த்தல். சிறிது நேரம் அவளது குடும்ப வேலை பற்றி பேசியவர், பரவாயில்லை, நீ வெளிநாட்டுக்கு மோக வலையில் சிக்காம திரும்பி வந்துட்ட. என் பேத்தியும் உன்ன மாதிரிதான். மொழி நாட்டுப்பற்றோடு இருந்த வெளிநாடு போனதும் இப்ப மொத்தமா மாறிட்டா. வெள்ளக்காரன் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம அடிமைப்படுத்தின காலம் போய் இப்ப நாம அங்க போய் அவங்கிட்ட அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்தியாவில் மட்டும்தான் ஊழல், போராட்டம், கொலை கொள்ளை நடப்பது போலவும் மற்ற நாடுகளில் எல்லாம் அமைதி பூங்காவா இருக்கிற மாதிரியும் சிலர் பேசுறாங்க. நம்ம எதை ரொம்ப அதிகமா நேசிக்கிறோமா அங்கதான் வெறுப்பு வேதனையும் பிறக்குது. தப்பு செய்துட்டாங்களேன்னு நம்ம நேசிக்கிற எல்லாரையும் தூக்கி போடவா செய்கிறோம். இல்லையே, மன்னிச்சு ஏற்றுக்கிறோம்ல. அப்படி வெறுத்துட்டா யாருமே நேசிக்கவோ நேசிக்கப்படுறதுக்கோ இருக்க மாட்டாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம நாடும் அப்படிதான். முடிஞ்ச வரையும் தப்புகளோட ஏற்றுக்கணும், இல்லைன்னா தப்புகளை சரி செய்யணும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், சொந்த வீட்டில் சந்தோஷம் இல்லைன்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் வாழ்க்கை நடத்திடுறீங்க. அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். உங்கள் உழைப்பை திருடி அதை உங்களுக்கே சம்பளமாக தராங்க. நம் நாட்டில் நம்மளை ராஜா மாதிரி நடத்தப்படாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற சுதந்திரம் இருக்கும். வெளிநாட்டில் நம்மளை விருந்தாளி மாதிரி கவனிச்சிக்கலாம், ஆனால் ஒரு அலையா அடிமை விருந்தாளியா தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோங்கிறத ஏன் உணர மறுக்கிறோம் என்று தாய்நாட்டின் மீது தனக்கிருந்த தன் நம்பிக்கையை கடைசி இலையையும் அங்கே விதைத்து சென்றார் ஆசிரியர். சிறிது நேரம் அப்படியே சிலையாக அமர்ந்திருந்தாள் நித்யா. அவளின் டோக்கன் நம்பரை சொல்லி அழைத்தாள் நர்ஸ். அச்சமய ரகுவும் திரும்பி வர இருவரும் டாக்டரின் அறையில் நுழைந்தனர். ரகுவை பார்த்ததும் உற்சாகமாக வரவேற்றார் அவர்களின் குடும்ப டாக்டர். அவரிடம் தாங்கள் திரும்பவும் அமெரிக்கா செல்லவிருப்பதை ரகு கூற, இல்லை டாக்டர், என் வாழ்வும் சாவும் என் மண்ணில்தான் என்று கூறி ரகுவை நோக்கி புன்னகித்தாள் நித்யா.